வணக்கம். சதுர்த்தி அன்று, அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்று பூஜை செய்யும் முறை. விநாயகர் சதுர்த்தி அன்று அதிகாலையிலே எழுந்து வீட்டை தூய்மை செய்து மா கோலமிட வேண்டும். பின் நீராடி வந்து பூஜை அறையில் மணப்பலகை வைத்து அதன் மேல் தலை வாழை இலையிலே அதன் நுனி வடக்கு புறமாக இருக்கும்படி வைத்து அதில் அரிசியை பரப்ப வேண்டும். அரிசியின் மேல் நம் வலது கை மோதிர விரலால் பிள்ளையார் சுழியிட்டு அதன் கீழ் ஓம் என எழுத வேண்டும். மனையின் இருபுறமும் குத்து விளக்கை வைத்து தேவையான பூஜை பொருட்கள், நிவேதன பொருட்கள், அபிஷேக பொருட்களை தயாராக வைக்க வேண்டும். நாம் வீட்டு பிள்ளைகளின் மூலமாக களிமண்ணால் செய்யப்பட்ட பழஞ்சுளி விநாயகரை வாங்கி வர செய்து அதற்கு சந்தனம் குங்குமம் இட்டு தொப்பையில் காசு வைக்க வேண்டும். பிள்ளையாருக்கு அறையில் துண்டு கட்டி பூமாலை, அருகம்புல் மாலை அணிவித்து மனைப்பலகையில் இருத்த வேண்டும். குன்றிமணியால் கண்களை திறக்க வேண்டும். பின்னர் பிள்ளையார் குடை வைத்து விளக்குகளை ஏற்றி பூஜையை தொடங்க வேண்டும். கொழுக்கட்டை, சுண்டல், வடை முதலிய நிவேதனம் பட்சணங்கள், அர்ச்சனை மலர்கள், பத்திரங்கள் 21 எனவும் எண்ணிக்கையில் இருப்பது சிறப்பு. இல்லாவிட்டாலும் நம்மால் முடிந்ததை கொண்டு பூஜை செய்யலாம். தூப தீபம் காட்டி அர்ச்சனை செய்ய வேண்டும். நன்றி.